இன்னைக்கு நம்ம சேனல்ல நாம நாட்டுக்கோழி பிரியாணி செய்ய போறோம். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு பத்த வச்சுக்கலாம். எண்ணெய் ஊத்திக்குவோம். எண்ணெய் சூடாயிருச்சு. இந்த முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயத்தையும் பொன்னிறமா வறுத்துக்கலாம். பொன்னிறமாக வர்ற வரைக்கும் இது நம்ம ஃப்ரை பண்ணணும். இந்த பொரிச்ச வெங்காயம் தான் பிரியாணி சாப்பிடும்போது கொஞ்சம் இனிப்பு தரும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த ஆனியனை நம்ம பொரித்து தனியாக வச்சுக்க போகிறோம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நாம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்.
அடுத்து நாம் தாளிக்க போகிறோம். சோம்பு இதெல்லாம் சேர்த்து, கறி மசாலா பட்டை, பிரிஞ்ச இலை இதெல்லாம் சேர்த்து, கிராம்பு எல்லாம் சேர்த்து கறி மசாலா பட்டை நாம் இதை சேர்த்துக்கிறோம். இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். ஒன்றரை தக்காளி தான் வச்சுருக்கேன். தக்காளி வதம் எடுத்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம்.
தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நாம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சோம்பு, கிராம்பு, மிளகு, பட்டை, லவங்கம் எல்லாம் சேர்த்து அரைச்ச மசாலா, அதாவது கரம் மசாலான்னு எல்லாம் சொல்லுவாங்க. வறுத்து அரைப்பாங்க, நான் பச்சையாகவே அரைச்சி வதக்குறேன். எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம், வறுத்தும் அரைச்சிக்கலாம், பச்சையாகவும் அரைச்சி அரைச்சிக்கலாம், ரெண்டும் ஒன்று தான். மஞ்சள் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு கப்பு தான் அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மசாலா சேர்த்துக்கோங்க. நல்லா மணம் வருது. கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். அரை மூடி தேங்காய் துருவி அதில் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு லெக் பீஸு இதை நாம் இதில் போட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா வேகட்டும். கிரேவி ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். வாவ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லெக் பீஸ் நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள் லெக் பீஸு எவ்வளோ அருமையாக வந்துருக்குங்க. நாலு பக்கமும் கீரல் போட்டு நல்லா வேக வச்சுருவோம். பிரியாணிக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் இறக்கி வச்சுட்டு தம் போடலாம். Thank you.
தம் போட போகிறோம். தோசை கல்லை அடுப்பில் வச்சுக்கலாம், சிம்மில் வச்சு சூடாகிட்டு இருக்கட்டும். கல் சூடாயிடுச்சு, இப்போ நாம் இதில் இந்த சட்டியை வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். ஒரு கப் அரிசியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அதை தனியாக சாதமாக வடித்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சாதத்தை நம்ம அதில் சேர்க்க போகிறோம். உதிரியாக புல புலன்னு இருக்கு பாருங்கள். ஒரு லேயருக்கு இந்த சிக்கன் பீஸை போடலாம். அடுத்த லேயர் அடுத்த பீஸை போடலாம். சிக்கன் கிரேவி கரெக்டாக வந்துருச்சு. மிச்சமாகல இருந்தாலும் பரவாயில்ல, அதை கிரேவியாக போட்டு சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடலாம். இப்போ நாம் கடைசி லேயர் வந்துட்டோம். Thank you.
ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த ஆனியனை லேசாக தூவிக்கலாம். வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற புதினாவையும் கொத்தமல்லி தழையையும் தூவிக்கலாம். இப்போ இந்த நெய்யை இதில் சேர்த்துக்கலாம். இந்த ஓரத்தில் நான் உருக்கலை, இதில் இப்படி போட்டாவே உருகி வந்துடும் இந்த சூட்டில். கொஞ்சம் கலருக்காக கேசரி பவுடரை இதில் கொஞ்சம் நான் லைட்டாக தூவிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நாம் ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். சிம்மில் இருக்கட்டும். இப்போ இது மேலே ஒரு வெயிட் வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, பிரியாணி ரெடி ஆயிருக்கான்னு பார்ப்போம். வாவ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நெய்யெல்லாம் நல்லா உருகிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இருந்துச்சுன்னா எப்படி இருந்ததுன்னு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.